வணக்கம், நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். நிறைய குறிப்புகளை, மக்களுக்கு பயனுள்ள குறிப்புகளை நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதிலும் குறிப்பாக இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையாக ஆராய்வுக்குட்பட்டு இருக்குதோ அதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வரோம். இந்த குருப் பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கா தனித்தனியாக 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமே. இன்றைய குறிப்பில் மேஷ ராசிக்கு பார்ப்போம். குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாவே ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலை தான். ஏன்னா யார் வீட்லையாவது திருமணமாகாத ஆண் பெண் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே ஆஹா, எப்போ குரு பெயர்ச்சி வரும், குரு பலன் கிடச்சிருச்சா, குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா, இதை தான் முதல்ல பார்ப்பாங்க. குரு பலன் வந்துருச்சுன்னா என்னுடைய பையனுக்கு என்னுடைய பொண்ணுக்கெல்லாம் திருமணம் ஆகிடுமே, இந்த சந்தோஷமான மனநிலையை கொடுக்கக்கூடியது குரு பகவான். அதே போல் குருன்ற கிரகம் சுப கிரகம். ஒரு வீட்டில் ஒரு வருடத்துக்கு இருக்கிறார், ஒரு வருடத்துக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவர். இப்போ மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் வந்து என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்குது மேஷ ராசிக்கு, அதுவும் குறிப்பாக மேஷ ராசிக்கு இன்றைய பலனாக மேஷ ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத குறிப்பாக பார்ப்போமே. வருட கிரகம் தான், ஆனால் சுபகிரகம் ராசி மேஷ ராசி. இப்போ அதுங்க மேஷ ராசி நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட பழகிக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நமக்காக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் தான் இந்த மேஷ ராசி நண்பர்கள் எல்லாம். நல்லா கவனித்து பாருங்களேன் இந்த மேஷ ராசிக்காரங்களை, அவங்கள்ட்ட நம்ம நல்லா பழகணும்னா நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. கோபப்படக்கூடியவங்க தான், ஏன்னா செவ்வாயுடைய வீடு இல்லையா மேஷம். இருந்தாலும் அன்பும் மிகுந்தவர்கள் மேஷ ராசி நண்பர்கள். சரி, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார், மேஷ ராசியில் ராசிக்கே வரார். நம்ம சொல்லுவோம் பொது பலன்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு திசா புத்தி நல்ல பலன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகங்களினுடைய பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நன்மையான பலன்கள் செய்தா தீமையான பலன்கள் செய்தா அதையெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாலும் திசா புத்தி சப்போர்ட் பண்ணிட்டா தீமையான பலன்கள் எல்லாம் குறைவாக இருக்குங்கிறத பார்க்குறோம். சரி, குரு பெயர்ச்சியை ஜென்மராசிக்கு வருது இல்லையா, ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சின்னதாக நமக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டா மேஷராசி நண்பர்களுக்கு. சின்னதாக ஏதாவது மனசில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும், சரியாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கும். திசா புத்தி நல்லா இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகளை, பெரிய அளவில் இல்லை சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, குரு இருக்கிற இடத்த விட குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் ரொம்ப அதிகம். நல்ல பவரான விஷயங்களை எல்லாம் உருவாக்குவார். குருவுக்கு 5, 7, 9 இந்த வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலேயே நின்று சிறிது நாளாகவே கல்யாணம் ஆகியிருக்கும். கல்யாணம் ஆகிட்டு சிறிது நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான வரம் மிகுந்த காலம்தான் இந்த குரு பெயர்ச்சி. 5 வீட்டை குரு பார்க்கக்கூடிய காலத்தில் கல்யாணமாகி சிறிது நாள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இது ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி தான் இந்த குரு பெயர்ச்சி. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாருங்கள், கொஞ்ச நாளாக சரியான முடிவில்லை, பூர்வீக சொத்தில் ஏதாவது குறைகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த குரு பார்வை 5 வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வரும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட நாளாக தடைபட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அனுகூலமாகும். அதனால் 5 பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு சிறப்பான பலனை தான் கொடுக்குறார். அதே போல் 7 பாவகத்தையும் பார்க்குறார் இல்லையா. 7 பாவகம் கூட்டு தொழில், அதே போல் திருமணத்தை சொல்லக்கூடியது. ஏதாவது தொழில் முயற்சியில் இருந்திருப்பாங்க. அதே போல் இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறார் இல்லையா, ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு முடிவு பண்ணக்கூடாது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய 7 பாவகத்தை குரு பகவான் பார்க்கறது கூட்டு தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த குரு பெயர்ச்சி. ரொம்ப நாள் திருமணம் ஆகலை, திருமணத்துக்கு நாம் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறோம் அல்லது மாப்பிள்ளைக்கு பையனுக்கு பொண்ணு தேடுறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாருங்கள் நல்ல அனுகூலமான செய்திகள் வரும். திருமணம் காரியம் எடுத்தீங்கன்னா உடனடியாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலையும் இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து ஏற்படுது. ஒரு நல்ல அற்புதமான ஒரு குறிப்பு தான், நண்பர்களால் ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் உங்கள் குடும்ப ஜனங்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர்ஸ் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்கள் உருவாகுது. எல்லாம் ஒரு அற்புதமான பெயர்ச்சி தான். குரு நின்ற வீட்டை மட்டும் எடுத்து கொள்ளாமல் அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கும் அதிக பலத்தை பார்த்து பலன் எடுக்க வேண்டியது அவசியம். சரி, 9 வீட்டையும் பார்க்குறார் இல்லையா.
ஒன்பதாம் பாவகம்னு சொல்லக்கூடியது என்ன, உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய உபாசனை தெய்வத்தை ஒரு முறை வழிபாடு பண்ணிக்கிட்டு காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் முயற்சி செய்து பாருங்கள், காரியம் அனுகூலமாகும். உபாசனை தெய்வம் இது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட யார்ட்டையாவது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஒரு தடவை கலந்துக்குங்க. உபாசனை தெய்வம் எது, உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து என்னுடைய ஜாதகத்தின்படி எனக்கு எது உபாசனை தெய்வம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்தீங்கனாவே போதும், அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலின் பேரில் உபாசனை தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க மேசராசி நண்பர்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டம். உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காலம். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஆக இந்த குரு பெயர்ச்சி பெயர்ச்சியாகி ராசிக்கு வந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய 5, 7, 9 இடமெல்லாம் ரொம்ப விசேஷமான இடமா இருக்குது. நல்ல ஒரு குரு பெயர்ச்சியாக தான் உங்களுக்கு அமையும் இந்த குரு பெயர்ச்சி. ஆகையினால் எல்லா வகையிலும் சிறப்புண்டு, லாபம் உண்டு, குறை கிடையாது. இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்குமே ஒழி குறை ஏற்படுத்தாது குரு பெயர்ச்சி. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள்.